வெல்கம் டு சஜி யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபுட்டுனால் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதாவது குலோப்ஜாம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்கள், இது கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 160 கிராம் இருக்குது. இந்த ஒரு பேக்கெட்டோட இந்த அளவு மாவுக்கு நான் வந்து 1/4 கிலோ அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். கடையில் தான் சர்க்கரை 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே அளவு அந்த 1/4 கிலோ சர்க்கரை அப்படியே சேர்த்துக்கினேன். ஒரு பேக்கெட்டுக்கு இந்த 1/4 கிலோ சர்க்கரை போதும். தண்ணி வந்து 1/2 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கெட்டுக்கு 1/4 கிலோ சர்க்கரை, 1/2 லிட்டர் தண்ணி, வெறும் தண்ணி தான். ஏலக்காய் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதில் தட்டி இதை வந்து கொதிக்க வைக்கணும். பிசு பிசுப்பு வர வரைக்கும் தண்ணியை கொதிக்க வச்சால் போதும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ஒரு அதாவது கையில் ஒட்டாத வர அளவுக்கு, லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த மாவை வந்து பிசையிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் கொட்டிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கையில் ஒட்டிக்கும். இது இந்த மாவு வந்து இது மாதிரி தான் இருக்கும். இது பாக்கெட்டில் தான் வாங்கினது இல்லையா, அதனால் இதில் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி தெளிக்கணும். அதிகமாக தண்ணி தெளிச்சு கண்டிப்பாக கையெல்லாம் ஒட்டிக்கும், மாவு வந்து எடுக்கவே முடியாது. இதில் துளி அளவு தண்ணி தெளித்து பிசையணும். இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன், இன்னும் தண்ணி சேர்க்கலை. உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, 1/2 லிட்டர் சொம்பு. இந்த 1/2 லிட்டர் இப்போ நான் இதில் சேர்க்குறேன். அந்த 1/2 லிட்டர் தண்ணியும் ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்றேன். ஏன்னா இதில் ஃபுல்லாக அந்த ஜீரா ஊறணும் இல்லையா, அதனால் இப்போ நான் இதை அடுப்பு பற்ற வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வச்சால் போதும். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சிட்டேன். இப்போ தண்ணி வெள்ளம் கரையுது. இந்த வெள்ளம் மட்டும் கரைஞ்ச போதும். எனக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா அடியில் சூடு அதிகமாக விழும்போது சிரப்பு மாதிரி ஆகிடும், கலர் மாறிடும். இந்த அல்வாக்கெலாம் பாகுபதம் எடுக்கிறாங்களே, அந்த மாதிரி கலர் மாறிடும். அந்தமாரி கலர் மாறாத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அடியில் வந்து உறைஞ்சி போகாமலும் மேலேயும் ஒரே மாதிரியாக இருக்கும். இது நல்லா இப்போ கொதிக்கணும், ஒரு 10 நிமிஷம் நல்லா இப்போ சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் ஆனால் நல்லா கொதிக்கணும். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம் சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா. இப்போ இது நல்லா கொதிக்கும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் கொதிச்சா போதும். நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது இல்லையா. இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை இறக்கி வச்சாச்சு. இது இறக்கி வச்சதுக்கப்புறம் இப்போ இறக்கி வச்சதுக்கப்புறமா மாவை பிசையலாம். மாவு பிசைது எப்படின்னு, மாவில் உப்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சமாக, அதாவது கையால் ஒரு துளி அளவு, கையால் ஒரு துளி அளவு தண்ணி வச்சு தெளித்து இப்போ மாவை உருட்டுற அளவுக்கு பிசையணும். தண்ணியை கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான அளவு பிசைய முடியும். இப்போ நான் துளி அளவு தான் தண்ணி பிடிச்சேன், தண்ணி தெளித்தேன். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டுற அளவுக்கு வந்ததும் நம்ம தண்ணி தெளிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வைக்கணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதாவது கையில் ஒட்டாத ஒரு புடி வந்ததும் அந்த ஸ்டேஜ்லேயே நான் உருட்டியிருக்கேன். என் கையில் துளி கூட ஒட்டலை. நான் எண்ணெய் கண்ணை எதுவுமே தடவலை பாருங்கள், நான் பிசைஞ்ச கையோடு அப்படி தான் இருக்கேன். இதே போல் அந்த பிடிக்கிறதுக்கு கரெக்டாக உதிரியாவாத வர ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கரெக்டாக உருட்டினிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த உருண்டை இதை பாருங்கள், கையில் ஒன்று கூட ஒட்டலை, இப்படி இருக்குது. இதே போல் அழகாக இருக்கும். கையில் நல்லா வச்சு உருட்டலாம். இது ஒரு 38 உருண்டை வந்திருக்கு. இதே போல் அதாவது ஒரு 1 ரூபிக்கான் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்து ஒரு லெமன் சைஸ் அதையும் விட சின்னதாக அந்த 1 ரூபிக்காயின் இப்போ புதுசாக வந்திருக்குல்ல, அந்த 1 ரூபிக்காயின் அளவு இருக்குது உருண்டை. இது இதுவே வந்து பெருசாகும். இப்போ வந்து இதை நான் ஊற்றி வச்சுட்டேன். ஜீராவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பிடிச்சி எடுக்கலாம். அதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். நான் வந்து எப்பயும் சமையல் செய்கிற எண்ணெய் தான் வச்சுருக்கேன். அதில் நல்லா எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுனால அதில் கோடு கூட தெரியுது பாருங்கள். இப்படி கையை காமிச்சிங்கன்னா இந்த கையில் அனல் தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது
இந்த வருது பாருங்களா, கோடு மாதிரி வருது இல்லையா, இந்த மாதிரி வரும்போது எண்ணெயை நல்லா சூடாக்கினதுக்கு அப்புறமா ஃப்ளேமை கம்மியாக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டைகளை போட்டிங்கன்னா ஒரே சீராக வெந்துடும். இப்போ இது வந்து ஒரு உருண்டை போட்டிருக்கேன், எப்படி புரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சா உள்ளே ஃபுல்லாக வெந்துடும், ஆனால் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இது வந்து இதே போல் வெந்து மேலே வரும், இது ஒன்று ஒன்றா வருது பாருங்கள். இது போல் ஒருத்தங்களில் இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பணும், அதாவது கரண்டியால் அது வரைக்கும் ஸ்லோவாக வேவட்டும். அதுதான் வந்து உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து புஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரே சீராக வேவறதுனால எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி ஈவனான கலரில் இருக்குது பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரி ஒரே கலரில். இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு செய்ய தெரியலனாலும் கூட இது சூப்பராக வந்து இருக்கும். அது வெடிச்சிருந்துன்னா ஒன்றும் கிடையாது, உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். வெந்துச்சுன்னா அது ஜீரல உறும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக எல்லாமே ஒரே ஈவனாக ஒரே கலரில் இருக்குது. இந்த மாதிரி தான் பொறுமையாக வேக வைக்கணும். இப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி அந்த கோல்டு கலரில் வந்துடுச்சு. இந்த பேக்கெட்லலாம் காமிப்பாங்களா அந்த மாதிரி. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த ஜீரா தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆற வச்சு இதில் நான் சேர்த்துருக்கேன். இது இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறம் தான் இது வந்து அந்த மாதிரி இந்த ஜீரா தண்ணியெலாம் உள்ளே எடுத்துக்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக கொடு கூட தெரியுது இல்லையா. இதெல்லாம் வந்து எண்ணெயில் வேக வச்சது. இது இன்னும் இந்த சூடில் நல்லா எடுத்துக்கிறதுக்கப்புறமா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்த வீடுகளை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.